Good evening and welcome. Welcome to the 25th wedding anniversary celebration of Mala and Gopal. We have a very exciting Bollywood style production for you. So sit back and relax and enjoy. We're going to tell you a story, the Cinderella story of Mala and Gopal. It's going to be the theme of Bahubali. So we will introduce Go Bahubali and Mala Sena to you. The story begins in the village of Viraganur, a small village where Gopal was born in Tamil Nadu, India. Gopal met Mala soon after he became a doctor. Has anybody heard of anyone who falls in love when they are in severe pain with a wisdom tooth problem? But Mala didn't. The young physician Gopal came rushing in with his stethoscope to solve the problem. Mala and Gopal went through a lot of struggle. Somebody said that Gopal is hardly romantic. How did this happen? But for Mala, he is every bit romantic. And the same person told me in the hospital that we have to give a Nobel Peace Prize to Mala for this. Do you agree? Well, Gopal and Mala struggled all the way through during their marriage, subsequently in England, and come to the United States and struggled hard to realize the American dream. The dream they realized with pomp and flair today, as you see it. Ladies and gentlemen, join us in celebrating this iconic couple, Mala and Gopal, and 25 glorious years of their life. Thank you. Tiruchi Mavattathil, Kaveriyum, Kollidamum, Sangamum Aagum Idathil Amaindhadhaan Indha Pasumaiyaana Viraganur Endra Samastham. இங்கு ஆடல் பாடலுடன் எப்பொழுதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் இந்த விரகாலூர் சமஸ்தானத்தின் மகாராணிதான் சிவகாமி அம்மையார். இந்த சமஸ்தானத்தை சுற்றியுள்ள 10 வட்டகையிலும் இவர் பேச்சுக்கு மாற்று பேச்சு. சிவகாமி தேவியின் விசுவாசத்திற்கு உரியவர்தான் கட்டப்பா. பரம்பரை பரம்பரையாக விரகாலூர் சமஸ்தானத்தின் உயர் அதிகாரியாக இவர் இருந்து வருகிறார். எங்கும் குதூகலம் குடிகொண்டிருந்த இந்த சமஸ்தானத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சமஸ்தானமே களை இழந்து சோகமாக இருந்து வருகிறது. இதன் காரணம் என்ன? இந்த சமஸ்தானம் மீண்டும் இழந்த குதூகலத்தை பெறுமா? இதற்கான விடை தெரிய வேண்டுமானால் நான் உங்களை அரை நூற்றாண்டுக்கு முன் அழைத்துச் செல்ல வேண்டும். 1963 ஆண்டு நவம்பர் மாதம் 17 நாள் என்றும் இல்லாத அளவிற்கு பலத்த காற்றுடன் இடியும் கூடிய மழை கொட்டியது. அப்பொழுதுதான் அந்த இனிய குரல் கிடைத்தது. நான் சொல்வதே கட்டளை. என் கட்டளையே சாசனம். மாதா,
நம் இளவரசனின் நற்பெயர் என்னவோ? நான் முடிவு செய்து விட்டேன். அவர் பெயர் பிரகாலூர் சாம்ராஜ்யத்தின் இளவரசர், வருங்கால முடியரசர் கோபாலுபலி. வாழ்க! Thank you.
அவரை நிமிர்ந்து வாழ்வர். அவர்களுக்கு துன்பம் கிடைக்க யார் நினைத்தாலும் சரி, அவர்கள் தலை பாதாளத்தில் பொருளும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாஸ்தனம். இளவரசர் பல்லாதான் இந்த ராஜ்யத்தை ஆள பிறந்த செல்ல மகன். ஐயா, உங்களுக்கு தெரியாததா, ராஜமாதா சொல்ல மீறி இந்த பத்து வட்டங்களிலும் வேறு எதுவுமே நடந்ததில்லை. ராஜமாதா சிவகாமி அம்மாள் ஒரு ராஜகுமாரியை கோபாகுபலிக்கு திருமணம் செய்வதாக முடிவு செய்து விடுகிறார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்குகிறார். இதை கேள்விப்பட்ட பாகு தன் மறுப்பை கட்டப்பாவிடம் கோபமாக தெரிவிக்கிறார். பாகு, என்னப்பா இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற? ராஜமாதா இத ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரு. மாமா, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அம்மா யாரையாவது கூப்பிட்டு கற்றாதாலேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என் முடிவை சொல்லியே ஆகணும். என்னை தடுக்காதீங்க. அம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? பாபு, எல்லாம் நல்ல காரியம்தான். உனக்கு ஒரு நல்ல யுவராணிய நான் தேர்வு பண்ணியிருக்கேன். நான் உங்களை கேட்டனா, இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்களை கேட்டனா? மேலும் 25 ஆண்டுகள் ஓடிவிடுகிறது. கோபாகுபலி அமெரிக்கா சென்று அங்கேயே தங்கிவிடுகிறார். திருமணமும் செய்து கொள்ளுகிறார். அவருக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்து விடுகிறார்கள். இங்கே விரகாலூரில் சிவகாமியின் கோபம் இன்னும் தணியவில்லை. அப்போது கோபாகுபலி தன் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் தாய் நம்புவதாக செய்தி வருகிறது. அதை கேள்விப்பட்ட குடும்பத் தோழி பத்மா சிவகாமியிடம் பேசுகிறார். இங்க பாரு சிவகாமி, நாம தாயும் பிள்ளையும் மாதிரி பழகிட்டோம். எனக்கு உன்னையும் தெரியும், உன் பிள்ளையும் தெரியும். 25 வருடத்துக்கு பின் உனது மகன் வருகிறான்.
அதுவும் அவன் குடும்பத்துடன் வருகிறான். முன்னின்று ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்க வேண்டும். நான் எவ்வளவு சொல்லி கேட்காமல் புறப்பட்டு போனானே, இப்பொழுதுதான் அந்த தாய் நினைவு வந்ததோ? எல்லாம் தெரிந்த சிவகாமி, 25 வருடம் கழிந்தும் உனது கோபம் தனியவில்லையா? உன் வம்சத்தை பார்க்க உனக்கு ஆவலாக இல்லையா? ராஜமாதா, உங்களது மருமகளின் ஓவியத்தை பார்த்த பின்பாது உங்கள் முடிவை கூறுங்களேன். எங்கே காட்டுங்கள், நான் பார்க்கிறேன். அழகே பொறாமைப்படும் பேரழகி இவ்வளையா? நான் இத்தனை வருடங்கள் பார்க்காமல் இருந்து விட்டேன். ஆமா, அவள் பெயர் என்ன? இவர் பெயர் தான் மாலசேன், போரூர் சாம்ராஜ்யத்தின் இளவரசி, உங்கள் மருமகள். அவளை பற்றி மேலும் கூறு. இவர்களின் பெருமை ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இருப்பினும் அவற்றில் சிலவற்றை கூறுகிறேன். அயல் நாட்டிலும் தமிழ் வளர்த்தார், கலை வளர்த்தார், கோவில் திருப்பணிகள் எல்லாம் செய்தார். ஹியூஸ்டன் மாநகரில் தீபாவளி உங்கள் சாய்ஸ் நடத்தி அங்கு உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒன்று சேர இவர்தான் பாலமாக இருந்தார். அது மட்டுமா, கோ பாகுபலியின் புகழ் உலகறிய இவர்தான் மூல காரணம். சிவகாமி காத்திருந்தாள். காலங்கள் கடந்து செல்ல சொன்ன பூமியே வறண்டு போக செல்ல மகன் சென்றபடி ஊதேடி வந்திடவே காத்திருந்தாள், காத்திருந்தாள் சிவகாமி, காத்திருந்தாள். ராசாத்தி போல் வாழ்ந்த ராணி ஏங்கி தவித்தாளே, குலசாமி கோவிலெல்லாம் பொங்கல் வைத்தாளே, கும்பிட்ட சாமியெல்லாம் கருணை காட்டிடவே காத்திருந்தாள், காத்திருந்தாள் சிவகாமி, காத்திருந்தாள். கடல் கடந்து சென்ற மகன் பட்டம் பல பெற்றானே, பேரழகி ஒருத்தியை கண்டவுடன் காதல் கொண்டானே, மதுமுண்ட தேனி போல் கிறங்கி தெரிந்தானே, மதுமுண்ட தேனி போல் மாலாவின் கிறங்கி தெரிந்தானே. கோபாகு கோபாகு கோபாலு அனகதை, மாலசேனா மாலசேனா மாலா கோபால் அனகதை, அகிலன் ஆதி என ரெண்டு முத்தை பெற்ற கதை, அடங்காத கோபாலை அடக்கி ஆண்ட கதை, மாலா அடக்கி ஆண்ட கதை. 25 ஆண்டுகள் பரந்தோடிய பின்னாலும் கிறக்கம் தனியவில்லை, காதலும் குறையவில்லை. பேரழகி மாலசேனா வர மக்கள் இருவரையும் தாய்க்கு காட்ட வேண்டி தாயகம் திரும்புகிறான், கோபாலு தாயகம் திரும்புகிறான். Thank you.
என் லட்சியம் பாசத்தையும் வென்றது. திரைகளில் ஓடினேன், உயர்கல்வி பயின்றேன், ஓர் உயர கலை பயின்றேன், ஊன் உயர மருத்துவம் பயின்றேன். இன்று உன் பெயர் விளங்க வெற்றி பல பெற்று குடும்பத்துடன் உங்களை காண ஓடோடி வந்திருக்கிறோம் தாயே, ஓடோடி வந்திருக்கிறோம். அன்பிற்கும் ஆசிக்கும் ஏங்குகின்றோம். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள், உங்கள் மனம் குளிர ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. அம்மா, இவர் தான் மாலசேனர், என் உள்ளம் கவர்ந்த இல்லத்தரசி. என் மக்களை பெற்ற மகராசி, பூவினும் மென்மையானவள், ராஜ்யத்தை காக்க புயலினும் வேகமானவள். தாயே, இவர் தான் உன் மருமகள், இந்நாட்டு திருமகள். இவர்தான் சிவகாமி அம்மையார், இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பது மகாராணி. அம்மா, இவர்கள்தான் ராஜகுமாரர், எம் மக்கள். பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் இவர்களுக்கு ஈடாகும். வீரம் நிறைந்த செல்வங்களே, எங்கள் விழி நிறைந்த தங்கங்களே, இங்கே வாருங்கள். அம்மா, இவர்தான் அகிலபால், மூத்தவர். இவர்தான் ஆதித்யன், இளையவர். செல்வங்களே, என் தாயிடம் ஆசி கற்றுக் கொள்ளுங்கள். செல்வங்களே, எனது அருகில் வாருங்கள். மாலசேனா, என் மகன் தனக்கு நிகரான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. யாம் பெருமிதம் அடைகிறோம். மகாராணியாரே, கல்லடிபட்டாலும் கண்ணடி கூடாது என்பார்கள் பெரியவர்கள். ஆகையால் நம் ராஜாங்கத்தின் மிக பெரியவர்களை அழைத்து ஆரத்தி ஒன்றெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். இதோ வருகிறார்கள். அன்பும் காதலும் மலர்ந்தது, காலமும் கூடவே கடந்தது.
காலத்தோடு வளர்ந்த காட்சிகளை நாம் இந்த ஊர் மக்களோடு வண்ணத்திரையில் காணலாம். அங்கே சென்று அமரலாம். வாருங்கள்.
சித்தி